எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனல்ல பார்க்க போறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி, அதோடு சேரக்கூடிய திருவோண விரதம். இப்படி இந்த அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நாளனைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாடு முறை மற்றும் பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சதுர்த்தி தீதியினுடைய நாயகன் பார்த்திங்கன்னா பிள்ளையார். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கும். அப்படி அந்த விதத்தில் தான் திங்கக்கிழமையோடு சேரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, அதோடு இணையக்கூடிய திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அரிதாக வரும் அப்படிங்கிறதால கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வழிபாட்டு முறையை கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வது வழக்கமா இருக்கும். அதே மாதிரி திருவோணத்துக்காக விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருப்போம். எப்படி இருந்தாலுமே நீங்க காலை நேரத்தில் வழிபாட்டை தொடங்கும் பொழுது முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வணங்கிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுடைய நாமங்களை சொல்லியவாறே பெருமாளுக்கே உகந்த துளசி இலைகளை சாற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும். இப்படி நம்ம காலை நேரத்தில் விரதத்தை தொடங்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட செயலை செய்து நம்ம விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு விரதத்தினுடைய முழு பலன்கள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. பெரும்பாலும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய கன்னி பெண்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்து நீர் ஊற்றுவது வழக்கமாக இருக்கும். ஒரு சொம்புலையோ இல்லை ஒரு குடத்துலையோ தண்ணீர் நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வேப்பிலை கொத்தை சேர்த்து நீர் ஊற்றி வெளிப்படுவது வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு வழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கலாம். எத்தனை நாள் செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நாளைய நாள் நீங்கள் கன்னி பெண்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறீங்களோ, இப்போ சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா படிப்பில் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் கை கொண்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி அந்த மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதத்தில் எந்த நாள் ஊத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் நாளைய நாள் கண்டிப்பாக நீர் ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கோவிலில் பிள்ளையாருக்கு நீர் ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அகல் தீபத்தில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய வெட்டிவேர் சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெட்டிவேரையும் திரியையும் ஒன்னா திருத்து அதை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அனைத்துமே வெற்றியாய் அமைவதற்குண்டான அருள் பிறப்பதாக நம்பப்படுது. நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம், பசுனையும் பயன்படுத்தலாம், உங்களுடைய விருப்பம்தான். இது விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க, அனைவருமே செய்யலாம். விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட செயல்களை கண்டிப்பாக செய்யும் பொழுது மகத்தான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி திருவோண விரதத்தை மட்டுமே கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்மள நிறைய பேர் இருப்போம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமான திருவோணம் அப்படிங்கிறது நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் வரலக்கூடிய ஒரு புண்ணிய நாள் அப்படின்னே சொல்லலாம். அதனால் விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் காலை நேரத்தில் பெருமாளுக்காக துளசிலைகள் சாற்றும் பொழுதே ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற அந்த மந்திர சொல்லி சொல்லி நீங்கள் விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தீபம் ஏற்றும் பொழுதும் பிள்ளையாருக்கு ஏற்றக்கூடிய தீபத்தோடு சேர்த்து நீங்கள் வீட்டில் எத்தனை தீபங்கள் ஏற்றினாலுமே கூடுமான வரைக்குமே அத்தனை தீபத்திலுமே பச்சை கற்பூர துண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒன்று. அப்படி அந்த பொருளை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் துளசி செடி வைத்திருக்கக்கூடியவர்கள் மாடமாக இருந்தாலும் சரி தொட்டிகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நாள் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலுமே நிறைய பேர் வந்து செவ்வாய் வெள்ளி இல்லை முக்கிய விசேஷ தினங்கள் ஏகாதசி இந்த மாதிரி நாட்களில் மட்டுமே விளக்கேற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். ஆனால் நாளைய நாள் கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாடத்தில் முன்பாக அகல் தீபத்தில் நெய்விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. காலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கூடுமான வரைக்குமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் நீங்க தவறாம கடைபிடிக்கணும். சரி, கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும் இல்ல விரதம் அனுஷ்டிக்காதவர்களா இருக்கட்டும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மாலை நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கடன் சுமை தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு சில சேர்க்கைகள் இந்த சதுர்த்தி திருவோணம் இது அனைத்துமே சேரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு அரிதாக வரக்கூடிய ஒன்று.
ஒன்று அப்படிங்கிறதால முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த பரிகாரத்துக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. நீங்கள் வேறு சில பரிகாரங்களுக்கு பயன்படுத்தின பச்சரிசி எடுக்கக்கூடாது. புதுசாக நீங்கள் ஒரு பச்சரிசி பேக்கெட்டை வாங்கிட்டோ இல்லை வீட்டில் புதுசு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கைப்பிடி அளவு மட்டும் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வைத்து விநாயக பெருமானுடைய படத்திற்கு முன்பாகவும் பெருமானுடைய படத்திற்கு முன்பாகவும் தீபமேற்றி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும். ஒரு கிண்ணத்தில் நீங்கள் பச்சரிசி வைப்பதோடு மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள், கொழுக்கட்டை, சுண்டல், பொறி உருண்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நெய்வேத்தியங்கள் நம்மளே நம்மளுடைய வீடுகளில் தயார் செய்து வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கடைகளில் பொறி உருண்டை வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த செயலை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் துளசி இலைகள் இந்த பரிகாரத்துக்கு தேவை. அதனால் முன்கூட்டியே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரமும் தேவை. சரி, இந்த பரிகாரத்துக்கு இப்போ நம்ம கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கைகளில் வைத்தபடி, இப்போ நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்தபடியே பிள்ளையாரை மனதில் நினைத்து பிள்ளையாருக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் செல்வகணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை குறைந்தது நீங்கள் 3 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் சொல்லி வழிபடலாம். இல்லை உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படின்னாக்க காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த செயலை நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக பெருமாளை மனதில் நினைத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி துளசி இலைகள் ஒன்று ரெண்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் பச்சை கற்பூர துண்டையும் நீங்கள் நுணுக்கிட்டு அதை நீங்கள் இந்த பச்சரிசியோடு சேர்த்து அதை உங்களுடைய கைகளில் வைத்தபடி ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லும் பொழுதே மனசில் கடன் சுமை தீர்வதற்குண்டான வழி பிறக்கணும், கடன் சுமை தீர்வதற்கு ஏற்றவாறு பணவரவானது அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டி வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது நம்மளுடைய சிந்தனையும் சரி நம்மளுடைய செயல்களும் சரி கடன் தீர்வதற்குண்டான முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமாகவே இருக்கணும். இப்போ நிறைய பேர் சந்தேகத்தோடு செய்வாங்க, எனக்கு இதனால் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க செய்கிறேன் அப்படின்னு செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்காது. எனக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கும், என்னுடைய கடன் சுமையானது தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதளவில் திடப்படுத்தி அதுக்கப்புறமா வழிபாட்டை மேற்கொண்டால் மட்டும்தான் நிச்சயமான பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த பரிகாரம் செய்யும் பொழுது பச்சரிசியை கைகளில் வைத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி இந்த பச்சரிசியை நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, அதில் இருக்கக்கூடிய துளசி இலைகள் இருக்கு இல்லைங்களா, கைகளில் வைத்து வழிபடும் பொழுது துளசி இலை இருந்தது இல்லைங்களா, அந்த துளசி இலையை பெருமாளுடைய பாதங்களில் வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் நுணுக்கி தான் விட்டுருப்பீங்க, அது அந்த அரிசிலேயே இருக்கட்டும், அது கூட ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டாக நம்ம இடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம வீட்டு பூஜையில் வச்சுட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை நாளனைக்கு காலை நேரத்தில் பிள்ளையாருக்கு நீர் ஊற்ற போகும் பொழுது அரச மரத்தடி கீழே எறும்பு புத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எறும்பு புத்துக்களிடம் தூவி விடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த செயல் ஒருவேளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பச்சரிசியை நீங்கள் ஒன்றா ரெண்டாக இடிக்காமல் அதை அப்படியே ஊற வச்சு அது கூட வெள்ளத்துண்டையும் சேர்த்து பசுமாடுகளுக்கு உணவாக அளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த நாராயணருக்கே உகந்த நாளான திருவோண நட்சத்திரம், அதோடு மட்டும் இல்லாமல் முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருக்கு உகந்த திதி அப்படிங்கிறதால இந்த ஒரு அற்புதமான வழிபாடு மற்றும் பரிகாரமானது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக தீராத சுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடன் சுமையானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதத்தினுடைய வளர்ப்பறை சதுர்த்தி மற்றும் திருவோணமும் இணையக்கூடிய இந்த அற்புதமான திங்கக்கிழமை நாளனைக்கு எந்த மாதிரியான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான கடனில்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.